இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். கின்றரா தமிழ் பள்ளி உடைக்கப்படுகிறதா? ஆதாரத்தை காட்டுங்கள். பிரபாகரன் சவால். நாட்டில் மிகவும் பழமை வாய்ந்த கின்றரா தமிழ் பள்ளி உடைப்படுகிறது என்று கூறுபவர்கள் அதற்கான ஆதாரங்களை காட்ட வேண்டும் என்று பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் தெரிவித்தார். இந்த பள்ளி விவகாரத்தில் சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம். கின்றரா தமிழ் பள்ளி விவகாரத்தில் என்ன நடக்கிறது என்பதை முதலில் தெரிந்து கொண்ட பின்னர் அறிக்கைகளை வெளியிடுங்கள். அதை விடுத்து பொய்யான தகவல்களை வெளியிட்டு மக்களை குழப்ப வேண்டாம். கின்றரா தமிழ் பள்ளி உடைப்படுகிறது என்பதற்கு ஆதாரம் இருந்தால் அதை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று அவர் சொன்னார். சாலை விரிவாக்கத்திற்கு வழிவிடும் வகையில் பூச்சோங் கின்றரா தமிழ் பள்ளி நிலத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ள மேம்பாட்டு நிறுவனம் கோரிக்கையை முன்வைத்துள்ளது. அதற்கு இன்னும் அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. ஆனால் அதற்குள் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே கின்றரா தமிழ் பள்ளி வாரிய தலைவர் கோபி குருசாமி, பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பன்னீர்செல்வம் ஆகியோர் பள்ளிக்கு எதிரான தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டனர். இது தொடர்பில் அவர்கள் கோலாலம்பூர் டாங்வாங்கி போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தனர். ஆறு பர்சத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து பதவி வகிப்பார்கள். கடந்த தேர்தலில் பர்சத்து கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பின்னர் பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிமிற்கு ஆதரவு தெரிவித்த ஆறு பர்சத்து உறுப்பினர்கள் தொடர்ந்து பதவி வகிப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களின் இடம் காலியாகிவிட்டதாக சபாநாயகர் டாக்டர் ஸ்ரீ ஜொஹாரி அறிவிக்க வேண்டும் என்று பர்சத்து கட்சி கேட்டுக்கொண்டது. இருப்பினும் இவர்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவி வகிக்க சபாநாயகர் டாக்டர் ஸ்ரீ ஜொஹாரி முடிவு எடுத்துள்ளார் என்று பரிகாத்தா நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ மொஹிடின் யாசின் இன்று அறிவித்தார். சபாநாயகரின் இந்த முடிவு பாரபட்சமானது என்று பரிகாத்தா நேஷனல் சாடியுள்ளது. HRD கோப் விவகாரம் சிறப்பு பணிக்குழுவை அமைக்கிறது மனிதவள அமைச்சர். மனிதவள மேம்பாட்டு நிறுவனமான HRD கோப்பை உட்படுத்திய விவகாரத்தில் மனிதவள அமைச்சர் சுதந்திரமான தணிக்கை குழு சிறப்பு பணிக்குழுவை நியமிக்கும் என்று அதன் அமைச்சர் ஸ்டீவன் சிம்சி கியோங் இன்று அறிவித்தார். தேசிய கணக்காய்வு குழு, தேசிய தணிக்கை துறை ஆகிய அமைப்புகளின் அறிக்கையில் மனிதவள மேம்பாட்டு நிறுவனத்தை பற்றி அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் வெளிப்படை தன்மையை வெளிப்படுத்த மனிதவள அமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த சுதந்திர தணிக்கை குழுவானது ஆவணம் சரிபார்த்தல், சட்டத்திட்டங்கள் முறையாக பின்பற்றுதல் மற்றும் இரு அமைப்புகள் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் தொடர்பில் ஆய்வு ஒன்றை மேற்கொள்ளும் என்று அவர் சொன்னார். டத்தோ டி மோகன் புனிதன் திடீர் சந்திப்பு, அடுத்த கட்ட நகர்வு என்ன? அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பு. மலேசிய இந்திய மக்கள் கட்சி தலைவராக இருக்கும் பி புனிதன் நீண்டகால டத்தோ மோகனின் நண்பர் ஆவார். நேற்று இவர்கள் இடையிலான சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் நடைபெற்று முடிந்த மாய்கா தேசிய உதவித் தலைவர் தேர்தலில் டத்தோ டி மோகன் அதிர்ச்சி தரும் வகையில் 58 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி கண்டார். மலேசிய இந்தியர் மக்கள் கட்சியின் துணைத் தலைவர் சுப்பிரமணியம் இந்த சந்திப்பில் இடம்பெற்றுள்ளார். இந்த சந்திப்பில் எடுக்கப்பட்ட படங்களை புனிதன் முகநூலில் பதிவேற்றம் செய்துள்ளார். இந்த படங்கள் வெளியான சிறிது நேரத்தில் அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மலேசிய இந்திய மக்கள் கட்சியில் டத்தோ மோகன் இணைகிறாரா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது. இந்திய சமுதாயத்தின் நலன்கள் குறித்து இந்த சந்திப்பில் பேசப்பட்டதாக புனிதன் தெரிவித்தார். இப்போ இந்திய சமூக நல கலை பண்பாட்டு இயக்கத்தின் ஏற்பாட்டில் மகளிர்களுக்கான தையல் பயிற்சி கடந்த 12 வாரங்கள் நடைபெற்றது. APPM GMSDG அமைப்பின் ஆதரவில் நடைபெற்ற இந்த தையல் பயிற்சியில் இப்போ வட்டாரத்தில் உள்ள 12 மகளிர்கள் கலந்து கொண்டனர். பயிற்சியின் இறுதி நாளான நேற்று அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் தையல் இயந்திரம் வழங்கப்பட்டது.
அமைப்பின் தலைவரும் மாயிகா கம்புங் செக்கடி கிளை தலைவருமாகிய திரு பே வாலையா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இப்போ இந்திய சமூக நல விளையாட்டுத்துறை மற்றும் கலை பண்பாட்டு இயக்கத்தின் தலைவரும் மாயிகா பண்டாரயா கிளை தலைவருமாகிய திரு ப யுவராஜன் மற்றும் ஆசிரியர் திரு மு இந்திரன் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். திரு பே பாலையா அவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டார். வணக்கம், என் பேர் பாலையா. இப்போ இந்திய சமூக கலை கலாச்சார இயக்கத்தின் தலைவர். இந்த தையல் வகுப்பானது கடந்த 3 மாதங்களாக வாரத்துக்கு ஒரு முறை 12 வாரங்கள் சிறப்பாக நடைபெற்றது. வயது கட்டுப்பாடின்றி மகளிர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். அதிலே தேர்வு செய்யப்பட்ட 12 மகளிர்களுக்கு இன்று தையல் மிஷினும் நற்சான்றிதழும் வழங்கப்பட்டது. நான் என்ன சொல்லிக்கிற விரும்புகிறேன்னா, இது போன்ற மானியங்கள் வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளிலே நீங்கள் அனைவரும் மகளிர்கள் அதிகமாக கலந்து கொண்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு பல வகையிலும் உதவி செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக ஏபிபிஜிஎம் எஸ்டிஜி அமைப்பின் மூலமாக இந்த நிகழ்ச்சிக்கு மானியம் வழங்கப்பட்டது. அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக மகளிர்கள் இன்னும் பல நிகழ்ச்சிகளிலே இது போன்ற நிகழ்வுகள் நடத்தப்படவிருக்கின்றன. அந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அனைவரும் வந்து கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று இந்த வேளையிலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தொழில் வந்து கற்றுக்கிறது, கைத்தொழிலை வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து வயது கட்டுப்பாடுன்றது வந்து ஒரு விஷயமே கிடையாது. யார் வேணால் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக கற்றுக்கலாம். இப்போ எல்லாருமே வந்து வீட்டிலேருந்து கைத்தொழில் மூலியமாக தான் நிறைய சம்பாதிக்கிறாங்க. அடுத்தவங்களை எதிர்பார்த்து ஒருத்தவங்ககிட்ட போய் கை கட்டி வேலை செய்கிறதுக்கு நம்ம கைத்தொழில் கற்றுக்கிட்டால் வீட்டிலேருந்தே நிறைய சம்பாதிக்கலாம். நம்ம வந்துட்டு இப்போ ஆஃப்டர் 5 பிள்ளைங்க கூட இருப்பாங்க, வயசானவங்க கூட இப்போ இப்போ கற்றுக்கணும், நான் சொந்தமாக தைச்சு போடணும்னு கூட நினைப்பாங்க, சம்பாதிக்கணும், மற்றவங்களுக்கு தைச்சு கொடுத்துன்னு நினைப்பாங்க. அந்தமாரி உள்ளவங்க கூட வந்து பழகலாம். அது வந்து நீங்கள் எதை வச்சுன்னா அந்த பாலிய அண்ணனுக்கிட்டையும் கான்டாக்ட் பண்ணலாம், இல்லைனா என்கிட்டையும் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். எப்படி என்னன்றதை வந்து ப்ரொசீஜர் நாங்கள் சொல்லித்தருவோம். அதுவும் இல்லாமல் நம்ம இப்போலாம் வந்துட்டு ஒரு தொழில் செஞ்சு மட்டும் நம்ம முன்னேறதில்லை. இப்போ தொழில்னா இப்போ வந்து டெய்லரிங்னா டெய்லரிங் மட்டும் நம்ம சொல்லித்தரப்படுறதில்ல. அதில் வந்து சாரி பற்றி சொல்லித்தருவோம், சாரி ப்ரீபீட்டிங் இருக்குது, அது மூலியமாகவும் சம்பாதிக்கலாம். நம்ம இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலும் எல்லாருமே சாரியை வந்து அயன் போட்டு எடுத்துகிட்டு போகணுன்னு தான் ஆசைப்பட்றாங்க. அதே போல் நீங்களும் சம்பாதிக்கலாம். அதில் வந்துட்டு ஒரு சாரி 30 வெள்ளிக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா அயன் போட்டு நீங்கள் பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு சாரி போட்டாலே 30 வெள்ளி கிடைக்குது. வீட்டில் உட்காந்தே நீங்கள் சம்பாதிக்கலாம். அதை வந்துட்டு இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆசிரியர் திரு மு இந்திரன் மற்றும் திரு ப யுவராஜன் ஆகியோர் தையல் இயந்திரத்தை எடுத்து வழங்கினர். இந்திய பிரதமர் மோடிக்கு ரஷ்யாவில் உற்சாக வரவேற்பு. அதிபர் புடின் ஆரத்தழுவி வரவேற்றார். அதிகாரப்பூர்வ வருகையை மேற்கொண்டு ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவுக்கு வந்த இந்திய பிரதமர் மோடிக்கு மாபெரும் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. ரஷ்ய அதிபர் புடின் பிரதமர் மோடியை ஆரத்தழுவி வரவேற்று அன்பை பகிர்ந்து கொண்டார். இந்தியா ரஷ்யா இடையிலான உறவு மிகவும் ஆழமானது. அந்த வகையில் ரஷ்யாவில் வாழும் இந்தியர்களும் மோடியை எதிர்கொண்டு வரவேற்றனர். சர்வதேச அளவில் இந்தியாவை 3வது பெரிய பொருளாதார நாடாக உயர்த்துவதே இலக்கு என்று ரஷ்யாவில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றிய போது குறிப்பிட்டார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் ரஷ்ய மொழியில் இந்தியர்களை வரவேற்று உரையை தொடங்கினார். இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களின் அன்பை பகிர்ந்து கொள்ள ரஷ்யாவுக்கு வந்துள்ளேன் என்றும், 3 மடங்கு அதிகமாக உழைக்க வேண்டும் என்ற உறுதியுடன் 3வது முறையாக பதவியேற்றுள்ளேன் என்றும் பிரதமர் மோடி கூறினார். அடைமழையால் நீர் கசிவு. KLIA பயண நுழைவு தற்காலிக மூடப்பட்டது. இன்று காலை பெய்த அடைமழை காரணமாக கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் KLIA 1வது முனையத்தில் உள்ள பயண மையத்தின் 6வது வாசல் நீர்க்கசிவு ஏற்பட்டுள்ளதாக மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அவசர பழுதுபார்ப்பு பணிகளுக்காக பயண மையம் தற்காலிகமாக மூடப்பட்டது என்று அது தெரிவித்தது. இதனால் விமான பயணங்கள் பாதிக்கப்படவில்லை என்றும், இந்த மையத்தில் இருந்த
புறப்பட திட்டமிடப்பட்ட விமானங்கள் மாற்று வாயில்களுக்கு மாற்றப்பட்டன என்றும் அது குறிப்பிட்டது. பாதிக்கப்பட்ட அனைத்து பயணிகளுக்கும் இந்த மாற்றங்கள் குறித்து உடனடியாக தெரிவிக்கப்பட்டதை உறுதி செய்வதற்காக எங்கள் விமான பங்காளிகளுடன் அணுக்கமாக பணியாற்றி வருகிறோம் என்று அந்நிறுவனம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. காலை 8:11 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவம் அங்கிருந்த பராமரிப்பு குழுவினரால் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டது. நீர் கசிவை சரி செய்ய பராமரிப்பு குழு தீவிரமாக செயல்பட்டு வருவதோடு இச்சம்பவம் மீண்டும் ஏற்படாமல் இருக்க முழுமையான ஆய்வையும் மேற்கொண்டு வருகிறது. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.